ஹாய் ஹலோ, தமிழ் பேசுகிற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய மாவட்டமான ஆக்ரா கோரக்பூரில் தமிழகத்தை சேர்ந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை எஸ்எஸ்பிகளாக பணியமர்த்தி தமிழர்களை கௌரவப்படுத்துகிறார் முதல்வர் யோகி ஆதித்யநாத். அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் 13 ஐஏஎஸ் அதிகாரிகள் மிக முக்கிய பணியில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக யூபி சிங்கம் என்று அழைக்கப்படும் முனிராஜ் ஆக்ராவிலும் கோரக்பூரில் தினேஷ்குமாரும் நியமிக்கப்பட்டிருப்பது தமிழனாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். அதாவது, பாஜக ஆளும் யூபியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக தமிழர்களைத்தான் முதல்வர் யோகி அவரோட அரசு பணிகளில் பயன்படுத்தி வருகிறார். அதிலும் குறிப்பாக யோகியின் சொந்த மாவட்டமான கோரக்பூரில் சிவகங்கையை சேர்ந்த தமிழன் விஜயேந்திர பாண்டியன் ஆட்சியாளராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அலிகர் மாவட்டத்தில் இருந்த முனிராஜும் ஜான்சியில் இருந்த தினேஷ்குமாருக்கும் புதிதாக முக்கிய மாவட்டங்கள் ஒதுக்கி இருப்பது உத்தரப்பிரதேசத்தில் பலர் பாராட்டி இருக்கிறாங்க. பொதுவாக ஆக்ராவில் சட்டம் ஒழுங்கை சமாளிப்பது, கிரிமினல் குற்றங்களை தடுப்பது பெரிய சவாலாகவே இருக்கும். அதிலும் மத கலவரங்கள் அதிகமாகவே நடக்கும். பரேலி, புலந்துசகர், அலிகர் மாவட்டங்களில் பிரச்சனைகளை சமாளிப்பதில் கெட்டிக்காரர் என்பதால் முனிராஜ் யூபி சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். அதே போல தினேஷ்குமார் கூட சிஏஏவிற்கு எதிரான போராட்டங்களை முஸ்லிம்களிடம் பேசி அமைதியாக நடக்க செய்தது, குறிப்பாக ஒருவரையுமே கைது செய்யாமல் தடியடி கூட நடத்தாமல் போராட்டங்களை கொண்டு சென்றது மிகவும் பாராட்டப்பட்டது. இதில் முனிராஜ் தர்மபுரி பாரப்பட்டியை சேர்ந்தவர், தினேஷ்குமார் சேலம் மேட்டூர் சின்னதாண்டா கிராமம். சொல்ல போனால் இருவருமே கோயம்புத்தூரின் தமிழக அரசு வேளாண் பல்கலைக்கழகத்தில் படித்து 2009 ஆண்டில் ஒரே சமயத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகளாக உத்தரப்பிரதேசத்தில் பதவியில் சேர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் டெல்லியை ஒட்டியுள்ள ஐடி மாநகரமான நொய்டாவிலும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக 2 தமிழர்கள் பணி செய்யறாங்க. அதாவது, ராஜேஷ் துணை ஆணையராகவும் இளமாறன் என்பவர் கூடுதல் உதவி ஆணையராகவும் பணி செய்யறாங்க. பல தமிழர்களான ஐஏஎஸ் அதிகாரிகள் முக்கிய துறைகளில் பல மாவட்டங்களில் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க. என்னதான் எதிர்கொள்கை கொண்டு பிஜேபி ஆட்சி செய்தாலும் தமிழனாக இது போன்ற விஷயங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரலாம்.